Hi friends, welcome to Raga's Kitchen. Friends, in this video, we will make a yummy and super sweet recipe. Friends, we will make it easy to make a mix of the taste. ஒரு மிக்சிங் bowl எடுத்துக்கலாங்க இதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கலாம் வெண்ணெய் ரொம்ப கட்டியா இல்லாம நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க வெண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்து ஃபர்ஸ்ட் அதை நல்லா வந்துட்டு சாஃப்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளிய எடுத்து வச்சிருங்க வெண்ணெய் இருந்துச்சு அப்படினா அதுக்கு அப்புறமா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க mix பண்ணீங்கனா ஈஸியா இருக்கும் இப்போ இது கூட ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் பொடி சேர்த்துக்கலாங்க milk powder sweetened unsweetened அதாவது சக்கரை சேர்த்தது சக்கரை சேர்க்காதது எது வேணாலும் நீங்க பயன்படுத்தலாம் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் பொடி சேர்த்திருக்கேன் இது கூட ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சக்கரை பொடி சேர்த்துக்கலாம் சக்கரை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க அதுல ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பால் பொடி सपोज வந்து நீங்க அன்ஸ்வீட்டன்ட் சக்கரை சேர்க்காதது சேக்கறதா இருந்தா உங்க ஸ்வீட்னஸ் தகுந்த மாதிரி நீங்க வந்து சக்கரை பொடி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போ இது மூணையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட சில்லன் இருக்க பால் வந்து கொஞ்சமா சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் ஒரு cream consistency வர மாதிரி நம்ம வந்துட்டு mix பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்துக்கோங்க just ஒரு 1 டேபிள்ஸ்பூன் பால் சேர்த்தாலே போதும் கரெக்டா இருக்கும் எல்லா பொருட்களுமே நல்லா mix ஆகுற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க பால் வந்து சூடா சேத்துறாதீங்க சூடா சேத்தீங்கன்னா பட்டரும் வந்து உருக ஆரம்பிச்சிரும் வெண்ணையும் உருக ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி சக்கரையும் நல்லா கரஞ்சிரும் அதனால கொஞ்சம் சில்லன் இருக்க பால் எடுத்துக்கோங்க இது நல்லா திக்கா நமக்கு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி ஆகணும் பாருங்க ரொம்ப ஈஸியா நமக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு ரெடி ஆயிருச்சு இதுதான் நம்ம வந்து உள்ள ஃபில்லிங்க்கு வைக்க போறோம் ரொம்ப சுலபமா நம்ம அடுப்பே இல்லாம மிக்ஸி ஜார் கூட இல்லாம ரொம்ப ஈஸியா நம்ம வந்து க்ரீம் ரெடி பண்ணியாச்சு இப்போ இதோட கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன் பாருங்க ஒரு ஸ்பூன்ல எடுத்து காமிக்கிறேன் அதாவது நம்ம எடுத்து நம்ம சர்வ் பண்ணும்போது இந்த அளவுக்கு நல்லா திக்கா இருக்கணும் இப்போ பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாங்க milk bread எடுத்துக்கோங்க அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும் இதல ஒரு மூடி வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல எடுத்துக்கலாம் நீங்க வந்துட்டு அப்படியே ফুল பிரெட்க்கு கூட அப்ளை பண்ணி அப்படியே கூட ரெண்டையும் சேர்த்து வச்சு கூட சாப்பிடலாம் நான் வந்துட்டு குட்டி குட்டியா இந்த மாதிரி கட் பண்ணிருக்கேன் சின்ன சின்னதா ரவுண்ட் ரவுண்டா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நான் ஒரு 5 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கேங்க அதுல கிட்டத்தட்ட ஒரு 10 ரவுண்ட் இருக்கு இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு நான் சிசர்ஸ் வச்சு சைடுல எல்லாம் கட் பண்ணி நீட்டா இந்த மாதிரி எடுத்துக்கேன் பாருங்க இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க இந்த ரவுண்ட் ஸ்லைசஸ் பிரெட் இருக்கு இல்லீங்களா இதுக்கு நடுவுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க க்ரீம் இருக்கு இல்லீங்களா அத வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ফুল ஸ்பூன் அளவுக்கு வச்சு இன்னொரு ஸ்லைஸ் பிரெட் வச்சு க்ளோஸ் பண்ணிரலாம் ரொம்ப ஈஸியா சட்டன ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ஸ்நாக் ரெடி ஆயிருச்சு ரொம்ப யம்மியா இருக்குங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும் இதே மாதிரி எல்லா ஸ்லைசஸ்மே வந்துட்டு ரெண்டு ரெண்டா இந்த மாதிரி சேர்த்து வச்சு சாண்ட்விச் மாதிரி நம்ம ரெடி பண்ணிரலாம் நல்ல யம்மியான க்ரீமியான ஸ்வீட் சாண்ட்விச் ரெடி ஆயிருச்சு எப்பயுமே அடுப்பே இல்லாமனா நம்ம வந்து பிரெட் யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம பிஸ்கட் தான் யூஸ் பண்ணுவோம் ஆனா இந்த மாதிரி பிரெட்க்கு நடுவுல நம்ம இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய க்ரீம் வச்சு சர்வ் பண்ணி பாருங்க எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சன்ல ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க